ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிங் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட் பேடில் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனியில் வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணுவோம். ஒன்று வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து போயிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு ஐபி அட்ரஸ் கூட செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லோக்கல் ஐபி அட்ரஸ், அதாவது சர்வர். உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு சர்வர் வந்து வச்சுருப்பீங்க, அதில் தான் வந்துட்டு இஆர்பி சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு டேலி சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். அந்த சர்வர் ரன்னிங்கில் இருந்தால் தான் உங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து எல்லாமே வந்து ஒர்க் பண்ண முடியும். எப்போ டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து எப்படி நோட் பேடில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்போ வந்து அப் ஆச்சு எப்போ டவுன் ஆச்சுங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம்னா, விண்டோஸ் ஆரம்பித்திட்டோம், சிஎம்டின்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு பிங்க்னு கொடுக்குறேன். இது வந்து நார்மலாக வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய காமன் கமெண்ட். நீங்கள் வந்து எந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை வச்சுருந்தீங்கனாலும் இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து காமன். அதாவது இந்த ஐபி அட்ரஸ் வந்து கூகுளோட டேரக்ட் டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ். இப்போ நான் கொடுத்த வாட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி ரிப்ளை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து கட் ஆகுது, ரெக்வஸ்ட் டைம் மட்டும் வருதோ, அன்ரீச்சபிள் வருதோ, அப்போ வந்து என்னோடய கம்பெனியில் யாருக்குமே வந்து நெட்டு வந்து டிஸ்கனெக்ட், எல்லாத்துக்குமே வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும். இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட் பேடில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிரும். ஓகே, இப்போ நார்மலாக இப்படி போட்டு விட்டோம்னா நம்ம வந்து 24 மணி நேரம் இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. எப்போ டிஸ்கனெக்ட் ஆகுது, எப்போ வந்து அப் ஆகுது அப்படிங்கிறது. ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக காலையில் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நார்மலாக இதை நம்ம வந்து செக் பண்ணக்கூடிய இதை நான் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கமாண்டு மூலிமா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன் டைம் வந்து ரன் கமாண்டில் போட்டு விட்டு போயிட்டிங்கன்னா போதும். காலையில் போடுறீங்க, மத்தியானம் வந்துட்டு அந்த நோட் பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வந்து உங்களுடைய நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, எத்தனை டைம் வந்து அப் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே சேவ் பண்ணிடும். ஓகே, இதுதான் அந்த கமாண்டு, ஸ்கிரிப்ட் கிடையாது. இது வந்து பிங்க்குங்கிறது காமன். இது வந்து உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் வந்து google.com போட்டிருக்கேன். உங்கள் கம்பெனிக்குன்னு தனியாக வந்து வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை டைரெக்டாக இது நீங்கள் இதில் போட்டு கூட செக் பண்ணலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து வெப்சைட் தான் போகணுங்கிறது கிடையாது. உங்களுடைய டைரக்ட் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் போடலாம், இல்லாட்டி வந்து லோக்கல் ஐபி அட்ரஸும் பப்ளிக் ஐடியும் போடலாம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ் ரெண்டுமே நீங்கள் போடலாம். அதை நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து காட்டிடுறேன். இப்போ உங்களுடைய கம்பெனியோட வெப்சைட் வந்து நீங்கள் போட்டிங்க, இங்கே பிங்க்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த கமாண்டை வந்து நான் வந்து டெலிகிராம் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இந்த சி கோலன் இருக்குல்ல, அதாவது இங்கே சி டிரைவில் எனக்கு வந்து சேவ் ஆகணும். இந்த நேமில் நான் வந்து பிங்க் லாகின் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த நேம் ஆனாலும் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து உங்கள் சர்வருடைய டேலி பிங்க் லாகின் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்த வாட்டி எனக்கு வந்து பிங்க் ஆகக்கூடிய அந்த ரெக்கார்டு வந்து நோட் பேட் இருக்கிறது சி டிரைவில் இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறது அந்த கமெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை நான் வந்து காப்பி பண்ணிடுறேன், ஓரம் வச்சுட்டு இப்போ உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் இங்கே கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுடைய சி டிரைவில் இங்கே வந்து ஒரு நோட் பேடை வந்து ஓப்பன் ஆகிடும். அது வந்து பிங்க் லாகுங்கிற நேமில் ஒரு ஃபோல்டர் வந்து, ஃபோல்டர் கிடையாது, ஒரு டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே சி டிரைவில் நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள், அவ்வளோதான், இங்கே எனக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி ஓடும். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குமா. இப்போ நான் இதை வந்து நோட் பேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு வந்து அப்படியே வந்து டபுள் ஆயிடுச்சு, பிங்க் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. எப்போ நீங்கள் வந்து இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட ரெக்கார்டை வந்து உங்களுக்கு அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடும். இதை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்துட்டு இந்த கமாண்டை மட்டும் போட்டு விட்டு மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு உங்களை ஃபுல் ரெக்கார்டு வந்து எத்தனை டைம் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆச்சு, எத்தனை டைம் வந்து அப் ஆச்சு அப்படிங்கிறத ஃபுல் ரெக்கார்டு வந்து இதில் உங்களுக்கு வந்துருப்பார். அப்படியே எனக்கு வந்து டபுள் மடங்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதாவது ரிப்ளை ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் இது, பப்ளிக் ஐடி, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாத 13 MS எனக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன்.
அப்படி எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வந்து நான் காலையில் மத்தியானம் வரைக்கும் நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் இந்த ரெக்கார்டு போதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இந்த லாகை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து இது க்ளோஸ் ஆயிரும், மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் அண்ட் ரிசீவை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது வந்து இன்டர்நெட் டவுன்லோடு, இது வந்து அப்லோடு. அதாவது இந்த 89ங்கிறது இந்த ரிப்ளை ஓடுது பாருங்கள், இது வந்து 1 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 89 தடவை வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, ஓடி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் பாருங்கள். இதுதான் உங்களுடைய மெயின் ரெக்கார்டு. அதாவது ஜீரோ லாஸுங்கிறது இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வெப்சைட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து லோக்கல் சர்வர் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நான் வந்து டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ டெலிட் ஆயிடுச்சு, ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன், எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய சர்வர் ஐபி அட்ரஸை நீங்கள் போட்டுருங்க. சிம்பிள் தான். இப்போ நான் வந்து போட்டுட்டேன் என்னுடைய சர்வர் ஐபி அட்ரஸ். அதே மாதிரியே காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சி ட்ரைவில் தான் எனக்கு சேவ் ஆகணும். இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஜஸ்ட் இதை பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, இதை ஓரமாக வச்சுட்டு இங்கே நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் இங்கே வச்சு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு இங்கே சீட்ரில் ஒரு ஃபோல்டர் வந்து, அதாவது டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எனக்கு க்ரியேட் ஆயிடும். ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து என்னுடைய கம்பெனியில் இருக்கிற சர்வர் ஐபி அட்ரஸ் பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து 1 MS 1 MS-ஐ தவிர 13, 14, 16 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் நெட்ஒர்க்கில் ஏதோ வந்து இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, ரெக்கார்டு வந்து எனக்கு அதிகமாகிட்டே போகும் அப்படியே. இப்போ நான் வந்துட்டு நெட்டை வந்து சப்போஸ் என்னோடய சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே வந்து ரிப்ளை ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஓகே, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு சர்வர்லேருந்து வர கனெக்ஷன் வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து வரல. இப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கிற லேனை வந்து நான் வந்து புடிங்கி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ரெக்கார்டை நான் வந்து எடுத்து பார்க்குறேன் பாரு, ஜென்ரல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்படின்னா அந்த சர்வர் வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் இது வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். நெட்டு பாருங்கள், லோக்கல் கனெக்டிவிட்டி எனக்கு போயிடுச்சு. இதுதான் உங்களுடைய ரெக்கார்டு. இப்போ நான் வந்து மறுபடியும் போடுறேன், மறுபடியும் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாரு, டிஸ்கனெக்ட் ஆன உடனே எவ்வளோ நேரமாக உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத, மறுபடியும் வந்து ரிப்ளேவோட எப்போ வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, இதுதான் உங்களுடைய ரெக்கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கமெண்டை நான் வந்து டெலிகிராமுக்கு கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும்.